லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். செங்கமுத்து, நீங்க தான் பணம் கொடுத்தீங்களா? குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. மை லார்ட், அதற்கு முன்பு இவர் மீது வழக்கு தொடுத்த ரஜினி அவர்களை விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். ரஜினி, 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 சொல்லுங்கம்மா, இவருதானே? இல்லையா, இவருதான் கொல்ல ஆள் அனுப்பினார்னு நீங்க தானே கேஸ் கொடுத்திருக்கீங்க? இப்ப இவர் இல்லைன்னு சொல்றீங்க? ஐயா, எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில, தொழில் முறையிலன்னு எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் கூட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எதுக்குமா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? வீட்டுல இவர் கூட ஒரு சின்ன பிரச்சனை. அப்பா உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு வீட்டுல எல்லாரும் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. அது அப்ப இருந்த குழப்பத்துல நான் யோசிக்காம அப்படி பண்ணிட்டேன். வீட்டுல பிரச்சனையா? இவர் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என் அப்பாவோட தம்பி, என் சித்தப்பா. எனக்கும் சித்தப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருந்தான். இருந்தாலும் என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் என் சித்தப்பாவுக்கும் ரொம்ப அக்கறை இருக்கு. அப்பப்ப என் சித்தப்பாவுக்கும் எனக்கும் சின்ன முரண்பாடு வந்தாலும் இவருக்கு என் மேல இருக்கிறது ஒரு பொண்ணு மேல அப்பாவுக்கு இருக்கிற கோபம் தான். சின்ன சின்ன சண்டை கோவத்துக்கெல்லாம் பெத்த பொண்ணை யாராச்சும் கொல்ல பார்ப்பாங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இவர் தான் பணம் கொடுத்தாருன்னு இவங்களே சொல்றாங்க. இவங்க தான் என்ன கொல்ல வந்தாங்களான்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும். சரி, நீங்க போகலாம். மாரிமுத்து வர சொல்லுங்க. மாரிமுத்து, மாரிமுத்து, மாரிமுத்து. வணக்கம். நீங்க தான் மாரிமுத்துவா? ஆமாங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாம தைரியமா சொல்லுங்க.
ஐயா, அன்னைக்கு கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு நாள் மயக்கமா இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவே வந்தது ஐயா. அதனால இத யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. என் பொண்ணு சொன்ன மாதிரி கோவத்துல தெரியாம என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அத வாபஸ் வாங்கிக்கிறோங்க ஐயா. இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. இந்த வழக்கில் சிங்கமுத்துதான் ரஜினியை கொலை செய்ய முயற்சித்தார் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் சிங்கமுத்தை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். The court is adjourned. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுச்சு? எதுக்கட அழுகுற? அழாம இருறா. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற? ரஜினி கிட்ட மன்னிப்பு கேக்குறது கூட அர்த்தம் இருக்கு. நான் ஒண்ணு மன்னிக்கிற அளவுக்கு அவ்வளவு யோகியம் கிடையாதுரா. அழாதரா, அழாதரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சிங்கமுத்து. ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லன்னு. சித்தப்பா என்னங்க என்னங்க? அழாதரா சிங்கமுத்து, அழாத. சித்தப்பா எப்பவுமே உங்களை கம்பீரமா கெத்தா தானே நாங்க பாத்திருக்கோம். இப்படிலாம் உங்களை பார்க்க என்னால முடியல. அம்மாடி, உன்னோட அன்பு, பாசம், கருணை, உன்னோட மன்னிக்கிற குணத்துக்கு முன்னாடி என் திமுரு, ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் மண்ணோட மண்ணா உடஞ்சு நொறுங்கி போச்சுமா, நொறுங்கி போச்சு. அம்மாடி, என்னை எதுக்குமா மன்னிச்ச? என்னை எதுக்கு காப்பாத்தின? அவனுக்கு நல்லதுன்னு என்னமா நான் செஞ்சிருக்கேன்? மடி, நான் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். என்ன மன்னிச்சு? ஒரே தடியா தண்டிச்சிட்டேம்மா. மடி, நான் கோவத்தை கூட தாங்கிடுவோமா, ஆனா இந்த அன்பு என்னால தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. சித்தப்பா, சித்தப்பா இங்க பாருங்க, அழாதீங்க. மணி, நீ அண்ணனை மன்னிச்சதுல கூட ஒரு நியாயம் இருக்குமா? செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தன்னோட உயிரை பணைய வச்சு ஓ உசுர காப்பாத்திருக்கான். அண்ணா, எந்த நல்லதுமே செய்யலையப்பா. அண்ணன் இந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் தானும் அந்த குடும்பத்தை பார்த்திருக்கணும். ஆனா நான் பார்க்கலையே. சிங்கமத்தை,
நீதாமா போராடி இந்த குடும்பத்தை காப்பாத்தி இருக்க. நீ என்னைக்குமே அழியணும் தானமா நான் நினைச்சிருக்கேன். நீ யாரையும் நம்பி கையேந்தி நிக்காம தன்னந்தனியா ஒருத்தியா குடும்பத்தை சுமந்தப்பா. அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம கஷ்டத்துல இருந்த உங்களை மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்த பாவிமா நான் பாவி. சித்தப்பா, நீங்க எங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் எங்க பக்கத்திலே இருந்திருக்கீங்க. இந்த ஊர் எங்களை மரியாதையா பாக்குறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வீட்டில் ஒரு நல்லது கேட்டதுலையும் சபையில் எங்களை விட்டு கொடுக்காம நீங்க வந்து நின்னுருக்கீங்க. இல்லம்மா, உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு கெட்டதுக்கு பின்னாடியும் நான் தான் இருந்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த குடும்பத்தோட மான மரியாதை காப்பாத்தினது யாருமா, நீ தானே. இந்த குடும்பத்தோட அப்பாவுக்கு அப்பாவா இருந்து நான் பார்த்துருந்துருக்கணும். ஆனா என் ஈகோ என் தலகணம் எதுவும் என்ன பார்க்க விடலையே. அம்மடி, வயசுல எவ்வளோ சின்னவனி, உனக்கு கை கோர்த்து உதவி செய்யாம நான் முட்டாள் தனமா உனக்கு சரிக்கு சமமா நின்று போட்டி போட்டிருக்க பாரு. சின்ன வயசுல இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தோம். உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது நான் அதை கெடுத்து விட்டுருக்க. நீ அமைச்சு கொடுத்த உன் தங்கச்சி ராதிகாவுடைய வாழ்க்கையை நான் கெடுத்த. என்னென்னமோ அதுக்காக செஞ்சிருக்கேன்னா. உன் கண்ணு முன்னாலேயே உன் வீட்டை இடிச்சு காமிச்சு உன்னை ஏன் கால விழுக வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்டேன். எல்லாம் என் ஆணவம் என் திமிரு அதுல செஞ்ச நான். ஆனா நீ அம்மணி, நீ எதையும் சொல்லாம உன் அன்பால எங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு ஜெயிச்சிட்டமா, ஜெயிச்சிட்ட. மகாராணி. என்னமா மகாராணி, அவ்வளவு அலட்சியமா சொல்லிருக்கமா. ஆனா இப்ப சொல்றேன், என் மனசார சொல்றேன், நெசமாலுமே நீ மகாராணி தம்மா. ஏ ரஜினி, மகாராணி. உண்மையிலேயே நீ மகாராணி தம்மா, மகாராணி தான். தனக்கு வேண்டியவங்க, தனக்கு பிடிச்சவங்க, தனக்கு நல்லது பண்றவங்க இப்படி யாரு மேலேயும் அன்பா இருக்க முடியுமா? ஆனா தனக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு கூட அன்பு காட்ட உன்னால மட்டும்தான் முடியும். இந்த ரஜினியால மட்டும்தான் முடியும். இப்ப சொல்றமா, இனிமே உனக்கு அப்ப மட்டும் இல்ல, சித்தப்ப நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் போடுமா. அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தை உன் காலடியில கொண்டு நின்னுற. சித்தப்பான்னு என் வார்த்தையில மட்டும் சொல்லலம்மா, உன் வாழ்க்கையிலும் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன், மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீ அழ அழக்கூடாது. இங்க பாரு, நான் உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இவ உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டு எனக்கே ட்விஸ்ட் கொடுத்துட்டாடா இவ. மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்களே, அந்த விஷயத்துல என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ரஜினி, என்ன சொல்ற, மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நானா? புரியலையேடா. இவ்வளவு நேரம் வெளியில பேசிட்டு இருந்தீங்களேப்பா, புருஷன் உயிர் போனதை பெருசா நினைக்காம புள்ள வாழ்க்கைக்காக பார்த்திபனோட அம்மா எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு, அதுலதான்ப்பா நியாயம் இருந்தது. ஆமாமா,
அங்க ஒரு உயிர் போயிடுச்சு. அதையே பெருசா எடுத்துக்காம அவங்க நம்மள மன்னிக்கணுமா? இங்க வெறும் முயற்சி தானப்பா நடந்திருக்கு, எந்த உயிரும் போகலையே. சித்தப்பாவை நீங்க மன்னிக்கிறது தானே நியாயம்? ரஜினி, இத பாருமா, நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டும் கிடைக்கலையே. அவ செய்யறதுக்கு முன்னாலேயே இத செய்யாதரா, இது தப்புன்னு சொல்லியும் உன்னை கொல்ல பார்த்திருக்கான்னா அவனை எப்படிமா நான் மன்னிக்க முடியும்? நீங்க தானப்பா சொன்னீங்க மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா போதும்னு. யோசிங்கப்பா. ஆமா ரஜினி, உன் கோவம் தப்புன்னு என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இவர் ஜெயிலுக்கு போயிருவாருங்கிறது நினைச்சு என்னால தாங்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த. ரொம்ப நன்றிமா. சித்தி, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, கவலைப்படாதீங்க. அத்தையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திவ்யா வாழ்க்கையும் சரியாயிடும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. என்னமா இப்படி சொல்லிட்ட? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த பையில ரெண்டு தட்டு தட்டி போய் கலெக்டர் அம்மாவை கூட்டு வரானா மாட்டேன் சொல்ல போறான். இது என்னன்ன? ஆமா சிங்கம், நல்லா நான் பாத்துக்கிறேம்மா, விடு. சரிதான், சங்கரி. சங்கரி, உங்க அப்பா எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம், வெளியில எங்கேயாச்சும் போயிருக்காரா? தெரியலையம்மா, நானும் அப்பாவை பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு தானே கோர்ட்ல கேஸ்னு சொன்னாங்க, அங்க போயிருப்பாரோ? அவ்வளவு முக்கியமான இடத்துக்கு போகும்போது சொல்லாம எப்படி போவாரு? சொல்லாம போமாட்டாரு தான். வீட்டுல இருக்கிற மாதிரியும் தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ வண்டி சத்தம் கேக்கல? ஆமா, வண்டி சத்தம் தான் கேக்குது. யாரும்மா வராங்க? தெரியலையம்மா. நினைச்சவர்தானே? உங்களே தான் சொல்றோம், சொல்ல சொல்ல கேக்காம வந்துட்டே இருக்கீங்க. வெளிய போங்க, வெளிய போங்க. சொல்றது கேக்கலையா? இவ்வளவு பேர் சொல்றோம், சொல்ல சொல்ல கேட்டுட்டே நின்னுட்டு இருக்கீங்க. தெரியல, உங்களுக்கு என்ன கேட்க போறீங்க? நான் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, போயா, வெளிய போயா, வெளிய போன்றல்ல. அம்மா, என்னமா இது? என்னமா இது? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பா வேற ஆளையே காணல. உங்களால எப்படி இங்க வர முடியும்? வேற ஏதாவது செஞ்சிருப்பாரோ, எனக்கு பயமா இருக்குடா. முரளி, இவர் அடிச்சு கல்ல போறது தாத்ரா. நீ எங்க அப்பாவை கத்தியால குத்துனப்ப நாங்க இல்ல, நான் மட்டும் அங்க இருந்திருந்தா வாளோட உன்னையும் சேர்த்து குத்தி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நான் இல்லாத நேரத்துல எங்க அப்பாவை குத்துனது இல்லாம அவர் இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல. வெளில போயா, வெளில போயா. ஏய் போயா, ஏய் போயா, ஏய் போயா, ஏய் போயா, ஏய் போயா.
இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. என்ன பண்ற நீ? மாமா விடுங்க மாமா. டேய் மாப்ள விடுங்க. நீங்க விடுங்க. எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ற? முருளி டேய் முருளிங்கன்ற டேய் முருளி என்னடா பண்ற? ஏன்டா இப்படி பண்றங்கறல்ல? மாமா இதால சொல்றத கேளுற முருளி. அமைதியா மாமா. முதல்ல நீங்க எங்க எதுக்கு வந்தீங்க? தயவு செஞ்சு போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ரஜினியும் வீட்டுல இல்ல, நீங்க கிளம்புங்க. உங்க மாமா கூட வீட்டுல இல்ல பார்த்திபா. இந்த ஆள் ஏதாவது பண்ணிருப்பாரோன்னு பயமா இருக்கு பார்த்திபா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பார்த்திபா முதல்ல இவர் கோர்ட்ல இருந்து எப்படி வந்தாருன்னு கேளு. ஆமா நீங்க எப்படி வந்தீங்க? நாங்களும் ரொம்ப நேரமா இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். பதிலே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. என்ன இருந்தாலும் அவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர். சும்மா இருங்க மாமா. மரியாதை கொடுக்கிற மாதிரி இவர் என்னைக்குமே நடந்துகிட்டது இல்ல. இந்த வீட்டுல உங்க எல்லாரையும் விட, என் அப்பாவை விட, இவரை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நான் தான். என்ன என்ன நடிக்கிறீங்களா? இந்த நடிப்புல நாங்க ஏமாற மாட்டோம். முருளி இது சரிப்பட்டு வராது. நான் முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுறேன். டேய் முருளி இருடா.